கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் கோயம்புத்தூர் டிஃபென்சி கான்க்ளேவ் 2023 என்ற சிறப்பு கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. இதில் ஏரோஸ்பேஸ் மற்றும் டிஃபென்ஸ் பேர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அகாடமி என்ற தலைப்பு முன்வைக்கப்பட்டு ஏரோப்ளைன் மற்றும் டிஃபென்ஸ் துறைகளில் உள்ள தொழில் முதலீடுகள் மற்றும் தொழில் சார்ந்த பங்களிப்பு போன்றவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இது குறித்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஏரோப்ளைன் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு தலைவர் ராமச்சந்திரன் கூறுகையில், தமிழ்நாட்டில் டிஃபென்ஸ் காரிடர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இதன் மூலம் எப்படி தொழில்துறையை உத்தியோகப்படுத்தி முன்னுக்கு கொண்டு வருவது என முயற்சி செய்து வருகின்றோம். தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து தமிழ்நாடு போன்றவர்கள் எல்லாம் மிகவும் உதவிகரமாக உள்ளன. இதை ஆரம்பித்த பிறகு தமிழகத்தில் 5,000 கோடி முதலீடு வந்துள்ளது. குறிப்பாக 300 கோடி ரூபாய்க்கு கீழ் உள்ள சிறு குறு தொழில்களுக்கு கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளனர். 2,000 கோடி ரூபாய்க்கு கீழ் உள்ள டெண்டர்களை உலக அளவில் அல்லாமல் இந்தியாவிற்குள் தான் வாங்க வேண்டும் என்ற சட்டம் போட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் சரவணன், முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி ஏர் மார்ஷல் எம் மாதேஸ்வரன், குமரகுரு நிறுவனங்கள் இணைத்தாளர் சங்கர் மாணவராயர், குமரகுரு தொழில்துறை ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு மையம் இயக்குனர் வசந்தராஜ் உள்ளிட்ட பேராசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். டிஃபென்ஸ் காரிடாரில் எப்படி இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்கரேஜ் பண்ணி முன்னுக்கு கொண்டு வருதுங்க தான் அந்த அசோசியேஷன் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அந்த டிட்கோ கைடன்ஸ் தமிழ்நாடு ஃபேம் அவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த இதுக்கு. இப்போ அந்த காரிடார் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் ஒரு 5,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு ஏற்கனவே. இன்னும் கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கேட்டுட்ருக்காங்க பெரிய கம்பெனிலாம் எப்படி கொண்டு வருதுன்னு. இப்போ கோயம்புத்தூர் இதில் வந்து நல்ல முன்னாலையில் இருக்காங்க இந்த காரிடாரில். நிறைய இங்கே அத்துல் இன்னோவேஷன் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது தவிர இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இங்கே ப்ரிசிஷன் பார்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் இந்த இருக்கிற காரிடாரில் கோயம்புத்தூர்னு நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கே ஒருத்தர் டிட்கோ வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் பார்க் ஒன்று இங்கே பண்ண போகிறாங்க, அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இங்கே. ஸோ இப்போ வந்து இந்த மார்க்கெட் இந்த டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ்க்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ஏரியாஸ் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. 300 கோடிக்கு கீழே இருக்கிற டெண்டர்லாம் எம்எஸ்எம்இஸ்க்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த 200 கோடி கீழே இருக்க டெண்டர்லாம் குளோபல் டெண்டரை போடக்கூடாது, ஒன்லி இந்தியாவிலேருந்து தான் வாங்கணும்னு அந்த ரூலும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா எம்எஸ்எம்இஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இப்போ கோயம்புத்தூர்லேயும் 2-3 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வரப்போகுது. ஒன்று டாட்டா, டிட்கோ டாட்டா வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு இங்கே ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் நல்ல இம்ப்ரூவிங் சான்ஸ் இருக்குது, ஏன்னா என்ஜினியரிங் கேப்பபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் நல்லா பண்ணுவாங்க அவங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஆல் தி பெஸ்ட் ஹியர்.